एषा पञ्चवट्यां शूर्पणखा सीता हा आर्यपुत्र एतावतः ते दर्शनम् अयि विप्रयोगत्रस्ते चित्रमेतत् सीता यथा तथा भवतु दुर्जनः असुखम् उत्पादयति हन्त वर्तमानैव मे जनस्थानवृत्तान्तः प्रतिभाति இங்கேனமோ என் கண் முன்னாடி நடக்கிற மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு ராமன் சொல்லி ஆரம்பிக்கிறார். என்னன்னா அந்த லக்ஷ்மணன் வந்து கண் முன்னாடி இருக்குன்னு ராமன் சொல்லிடுறாரே தவிர, லக்ஷ்மணன் வந்து டிஸ்கிரைப்ஸ் ஹவு ராமனுடைய அழுக வந்து அங்கே எப்படி இருந்தது அப்படின்னு. இந்த ஸ்லோகமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேதம் பிரக்ஷோபிகி படி. அதேதம் பிரக்ஷோபிகி நனக ஹரிண சத்ம விதினா யதாவிருத்தம் பாபைர் வியதயதி யதா க்ஷாலிதமபி ஜனஸ்தானே சூன்யே விகலகரணைர் ஆர்யசரிதைஹி கல்லு கூட பார்த்து அழும் ராமன் புலம்பினதை பார்த்தா. அப்படியே ஒரு வைர நெஞ்சு வைரம் வைரத்தினுடைய உள்பகுதி வரைக்கும் தொலைக்கக்கூடிய ஒரு ஒரு இது இருக்கு அந்த ராமனுடைய அந்த அப்படியே இந்திரியத்தின் என்ன சொல்றது விகல கரணைஹி கரணம் கரைச்ச இந்த இடத்துல வந்து இந்திரியங்கள் ஃபங்க்ஷனே பண்ணாத இந்திரியங்களோட அப்படியே மோகிச்சு போய் இருந்த ராமனுடைய அந்த கதை கதறல் அழுகை இது எல்லாத்தையும் கேட்டா கல்லு கூட உருகும் அப்படிங்கிற. அத இதம் அத அதங்கரிச்சு இந்த சூர்பனகா தானே வந்து ஆரம்பிச்சானே ஏஷா சூர்பனகான்னு இல்லையா. அதுக்கப்புறம் அந்த சூர்பனகா கதைக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா பாப்பைஹி இதம் இதம்ங்கிறச்சு இந்த சித்திரத்தை காமிக்கிறார், படத்தை காமிச்சு சொல்றார். அந்த சூர்பனகா விருத்தாந்தத்துக்கு அப்புறம் இந்த படம் என்னன்னா பாபைஹி ரக்ஷோபிஹி கனக ஹரிண சத்ம விதினா ததா விருத்தம் யதா க்ஷாலிதமபி வியதயதி. இல்லை பாபைஹி ரக்ஷோபிஹி பாபம் செய்த அந்த ஒரு பாவியான அந்த அரக்கர்கள் பண்ண ஒரு ஒரு கொடுமை இருக்கு பத்தியோ இல்லையோ என்ன பண்ணாவா கனக ஹரிண சத்ம விதினா. நமக்கு தான் கதை தெரியுமே அந்த தங்கமான வச்சுட்டு ஒரு பொய்யா ஒரு விவகாரம் பண்ணாலோ இல்லையோ பொய்யான முறைகளை கையாண்டு ததா விருத்தம் எவ்வாறு அவ்வாறு நடந்தது எப்படின்னா அந்த அந்த நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாமே யதா க்ஷாலிதம் அபி க்ஷாலிதம்னா அதனுடைய ஒரு களங்கமோ இதுவோ எல்லாமே போக்கடிக்கப்பட்டு விட்ட பொழுதிலும் வியதயதி இன்னைக்கும் அதை நினைச்சா மனசு வந்து கஷ்டப்படுறது அந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறச்சு. இல்லை சூன்யே ஜனஸ்தானே என ராமன் புலம்பினது அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கல்லையா பார்த்து கேட்பார். இங்க நாங்க உட்காந்துட்டு இது பண்ணலையா பேசலையா இங்கதானே இந்த இடத்துல தானே அவ என் மடியில உட்காந்து படுத்துட்டு இருந்தா இந்த இடத்துல தானே நடந்து போகிறச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகமும் வால்மீகி வந்து உருகி உருகி எழுதியிருப்பார். அதுல சர்க்க சொர்க்கமா அதை வந்து என்ன சொல்றார் விகல கரணைஹி ஆரிய சரிதைஹி சூன்யே ஜனஸ்தானே அந்த ஜனஸ்தானம்ங்கிற அரண்யத்துல வந்து சூன்யமா இருந்தது அப்படின்னா அது வந்து சீதை இல்லாமல் சூன்யமாக இருந்தது. ஒண்ணு காட்டுல என்ன மரம் இல்லையா செடி இல்லையா இது இல்லையா மான குரங்கெல்லாம் இல்லையா சூன்ய ஜனஸ்தானேன்னு ஏன் அவர் சொல்றார் இத்தனை பேர் இருந்தும் சூன்யமா இருந்தது அந்த ஜனஸ்தானம்னா சீதை இல்லக்கு. சோ சூன்ய ஜனஸ்தானே விகல கரணைஹி ஆரிய சரிதைஹி கரணம் கரிச்ச இந்த இடத்துல வந்து இந்திரியத்தினுடைய ஒரு விவகாரம் தன்னுடைய காரியத்தை விகலம் கரிச்சே தன்னுடைய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு இருந்த இந்திரியங்கள் ஓகேயா. ஸோ கலா விகலம் விகதம் கலம் எந்த ஒரு விஷயமும் அதால் வந்து செயல்பட முடியாதபடிக்கு இருந்தது அந்த இந்திரியங்கள். அப்பேற்பட்ட இந்திரியங்களை உடைய ராமனுடைய சரித்தம்னா நடத்தை என்ன நடத்த அப்படி அவன் இந்திரியங்களுடைய ஒரு நினைவே இல்லாத இந்திரியங்களுடைய சக்தி இல்லாத அவன் நடந்துட்ட நடப்பு என்ன அப்படின்னா அழுக ரோதனம் புலம்பல் பேச்சு எல்லாமே அதில் எடுத்துக்கணும். சாதாரணமா அதை சொல்லிட்டு நம்ம வந்து வெங்கியத்துல எவ்வளவு விஷயங்கள் அங்க எடுத்துக்கிறோம் இல்ல அது அதுதான் அந்த வெங்கியம் துவனிங்கிறது அதுதான் உனக்கு வாச்சியார்த்தத்தை தாண்டி அதிசயினி வெங்கியே அப்படிங்கிறது தான் உனக்கு முக்கியம். துவன்யாலோகத்துல வரைச்சு பிரதியமான அர்த்தம்னு ஒண்ணு இருக்கு வாச்சியார்த்தம்னு ஒண்ணு இருக்கு நம்ம மெயின் பிரைமரி மீனிங்னு இருக்கு பிரதியமான அர்த்தமும் நமக்கு ஒரு சஜஸ்டட் மீனிங் இருக்கு. குழந்தைகிட்ட போய் வந்து சூரியாஸ்தமனம் ஆயிடுது அப்படின்னா ஓகே சந்தியாவந்தனம் பண்ணணும்னு குழந்தை புரிஞ்சுக்கிறான் அது பிரதியமான அர்த்தம் தான். ஆனா அந்த பிரதியமான அர்த்தம் வாட்சியாத்து அதிசயினி சேத்து ஓஷத்தையா இருக்கணும் அது இன்னும் அழகா இருக்கணும்
நம்ம இங்க வந்து விகல கரணைகி ஆரிய சரித்தைகி இந்திரியங்கள் செயல்படாத இருக்கக்கூடிய ராமனுடைய நடத்தைகளினால் நடத்தைகளை கேட்டு கிராவா அபி ரோதிதி கல்லும் கூட அழருது அப்படிங்கிறச்சு அந்த பிரதியமான அர்த்தம் அங்க என்ன நமக்கு என்னெல்லாம் புலம்பினார் ராமன். ராமாயணத்தோட சர்க்கத்தை எடுத்துக்கணும் அங்க சஜஸ்டடா விகல கரணைகி ஆரிய சரித்தைகி கிராவா அபி ரோதிதி வஜ்ரஸ்ய ஹிருதயம் அபி தலதி. வஜ்ரம் அதாவது வைரத்தினுடைய ஹிருதயம் உட்பகுதி வரைக்கும் அது போய் தொலைக்கிறது. எது அந்த இந்திரியங்கள்னுடைய ஒரு செயல்படுத்தல் இல்லாமல் இருக்கக்கூடிய ராமனுடைய ஒரு நடத்தைகள் அப்படின்னு விரும்பின அப்படி விட்டதுனால உனக்கு வாச்சியார்த்தத்தை விட அந்த வெங்கியார்த்தம் வந்து நம்ம யோசிக்க யோசிக்க மேல மேல வந்துட்டே இருக்கும். இன்னும் ஒரு ஒரு சர்க்கத்தை இப்படி அறவரையில போட்டார் பத்தியோ இல்லையோ அப்படின்னு தோணுமா இல்லையா? அதை கேட்ட உடனே நமக்கு வந்து ஒரு கல்லும் அழும் இதுவும் அழும். இப்போ வஜ்ரத்தினுடைய உட்பகுதியை போய் அப்படியே தொலைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ரைட். ஸோ அதேதம் ரக்ஷோபிகி கனக ஹரிண சத்ம விதினா ததா விரத்தம் பாபைகி வியதயதி யதா க்ஷாலிதமபி. அதுக்கு பதில் எல்லாம் பண்ணியாச்சு. க்ஷாலிதம் அப்படிங்கிறச்சு உனக்கு வந்து பழி வாங்கிறது பண்ணியாச்சு, அக்னி சுத்திங்கிறது எல்லாமே பண்ணினா கூட அவர் அன்னைக்கு அழுதா இருப்பாரு. அது வந்து இன்னி வரைக்கும் அந்த கல்லையே உருக்கிடுத்து பத்தி ஒல்லியோங்கிற ஜனஸ்தானே சூன்யே விகலகரணை ஆரிய சரிதைஹி அபிக்ராவா ரோதித்யபி தலதி வஜ்ரஸ்ய ஹிருதயம். அந்த அபிக்ராவா ரோதித்திக்கு பவபூதேஹே சம்பந்தாத்து பூதர பூரேவ பாரதி பாதி ஏதத் கிருத காருண்யே கிமன்யதா ரோதிதி கிராவா அப்படின்னுட்டு கோவர்தனாச்சாரியார் எழுதியிருக்கார் பவபூதியை பத்தி இந்த ஆர்யா சப்தசதியில. அவர் வந்து இந்த ஆர்யா சப்தசதி எழுதியிருக்கிறவர் இதை எழுதியிருக்கார். வேற டெக்ஸ்ட்ன்னு நினைக்கிறேன் அவர் எழுதியிருக்கிறதுல எனக்கு ஞாபகம் இல்லை. அது அதில் இங்கே வியாக்கியானத்தில் கொடுத்துருக்கார் பவபூதேஹே பாரதி பவபூதியினுடைய வாக்கானது பவபூதேஹே சம்பந்தாத்து பவபூதியினுடைய சம்பந்தத்தினால பூதர பூஹு ஏவ பாரதி பாதி. அம்பாள் தான் வந்து உனக்கு பாரதி பூமி கௌரி தான் பாரதியா இருக்கா. ஏன்னா அவ செய்யக்கூடிய அந்த காருண்யத்துல அவர் அந்த பவபூதியினுடைய கருண ரசத்தை கொண்டு வர இருப்போம் இல்லையோ அதுல வந்து கிம் அந்யதா ரோதிதி கிராவா கல்லு கூட உருகிறது பத்தியோ இல்லையோ அப்படி எழுதியிருக்கார் பாரதிய. அந்த வாக்கு அவர் வந்து பவபூதியினுடைய சம்பந்தத்தினால அந்த வாக்கு அவ்வளவு அழகா பொலிவோட இருக்கு அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். மேலபடி சீதா சாஸ்திரம் ஆத்மகதம் ஐ தேவ ரகுகுலானந்த ஏவம் மம காரணாத் க்ளாந்த ஆசீஹி. ஐ தேவ ரகுகுலானந்த ரகுகுலத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் நீ, ஆனா என்ன மம காரணாத் க்ளாந்த ஆசீஹி. டிஃபரன்ஸ் பாருங்க. என்ன குலத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் நீ, ஏவம் மம காரணாத் என் காரணத்துக்காக நீ இப்படி வந்து ஒரு வாடி போய் இருக்கியா இருந்தியா அப்படின்னா லக்ஷ்மணாக ராமனை நன்னா உத்து பார்த்து ஒரு ஒரு இதோட ஆகூத்தம்னா ஆவல்ங்கிறது மாத்திரம் இல்லை அங்க வந்து என்னடா ஆச்சரியமா இருக்கே இப்பவும் நீ அழறிய உன் கண்ல இருந்து இப்படி ஜலம் வருதேங்கிறார் அவர். அதை டிஸ்கிரைப் பண்றாருங்க. அரிய கிமேத்தது என்னது இது ஐயம் தே அயந்தே பாஷ்பௌகஸ் த்ருடித இவ முக்தாமணி சரோ விசர்பந்தாராதி உடதி தரணீம் ஜர்ஜரகணா விருத்தோப்யாவேகா ஸ்புரத் அதர நாசா குபதயா பரேஷா முன்னேயோ பவதி ஜ பராத் பராத்மாத ஹிருதயா அயம் தே பாஷ்பௌகா த்ருடித இவ முக்தாமணிசரா விசர்பன் தாராபிர் லுடதி தரணீம் ஜர்ஜரகணா நிருத்தோப்யாவேகா ஸ்புரத் அதர நாசா புடதயா பரேஷா முன்னேயா பவதி ச பரேஷா முன்னேயோ பவதி ச பர ஆத்மாத ஹிருதயா. பர ஆத்மாத ஹிருதயா துக்கத்துனால அப்படியே வந்து ஆத்மாத்தம்னா உப்பி இருக்குன்னு அர்த்தம். லிட்ரல் மீனிங் அதை யூஸ் பண்றது எங்கன்னா அப்படியே உப்பி இருக்கு பெருசா இருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து அந்த ஹெவி வித் கிரீஃப் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ
அந்த அப்படி எடுத்துக்கணும். பர ஆத்மாத ஹிருதயா, பர அந்த சோகத்தினுடைய பாரத்தினால் ஆத்மாத பூரிதமாக இருக்கக்கூடிய ஹிருதயம். அப்படிப்பட்ட நீ, அப்படிப்பட்ட உன்னுடைய ஹிருதயமானது, ஹிருதயத்தை கொண்டவன் கொண்டது எதுன்னா அந்த ஆவேகத்துக்கு போறது அது அட்ஜெக்டிவா. ஆவேகா பரேஷாம் உன்னேயா, உன்னுடைய ஆவேகம் துக்கம் இருக்கே அந்த துக்கமானது பரேஷாம் மற்றவர்களினால் இப்ப பார்க்க முடியறது. ஏன் பார்க்க முடியறது? ஏன்னா கண்லேருந்து ஜலம் தார தாரையா கொட்டுறது. அது கொட்டி அந்த தாரை வந்து அப்படியே கீழே செதறி போய் பூமியில வந்து புரள்றதுங்கிற லுடதி தரணிம் அயம்தே பாஷ்போகா. இந்த பாஷ்ப கண்ணீரனுடைய கூட்டமானது உன்னுடைய அயம் அப்படின்னா புரோதிருஷ்யமானம், என் கண் முன்னாடி தெரியற உன்னுடைய முகத்துல இருக்கக்கூடிய இந்த பாஷ்ப ஓகா கண்ணீர் கூட்டமானது. த்ருடிதா முக்தாமணி சரஹா, இவ ஒரு முத்துமால இருக்க கழுத்துல அது அப்படியே உடஞ்சுடுத்து ஒரு க்ஷணத்துல அப்படி கீழே விழுந்து செதறிடுறது இல்லையோ, அது போல அவனுடைய ஜல சி கண்ணீர் வர்றதுன்னா யோசிச்சு பார்க்கணும். அது அப்படியே மொள்ளமா வழியறது, ஏதோ இங்க வந்து ஒரு ட்ரெயில் வருதுன்னு இல்ல, தாரதாரையா கொட்டுறது கீழே விழுறதுங்கிற ஒரு முத்து மாலை எப்படி செதறுமோ முத்துக்கள்லாம் அந்த மாதிரி. த்ருடிதா உடைந்த முக்தா மணி சரஹா இவ, முத்து மாலையினுடைய ஒரு சரம் போல அந்த பாஷ்போகா கண்ணில் இருக்கக்கூடிய ஜலமானது தாராபிகி விசர்ப்பன்னு தாரையாக விழுந்து கொண்டு ஜர்ஜர கணகா திவிலைகளாக அப்படியே ஜர்ஜரன்னு செதறி போய் கணம் திவிலை துளி திவிலைகளாக செதறி தரணிம் லுட்டதி த ஜர்ஜர கணகா சன்னு திவிலைகளாக செதறி தரணிம் லுட்டதி பூமியில் அப்படியே விழர்து பொருள்றதுன்னு அர்த்தம். லுட்டத்தின்னா அப்படியே விழுன்ட்ட தீம் போமோ இல்லையா, அந்த மாதிரி அப்படியே ஓடுறதுங்கிற அந்த கண்ணில் இருக்கிறது. அப்போ பர ஆத்மாத ஹிருதயா, எந்த மனதானது மிகவும் பூர்த்தி அடைய, அதாவது எந்த ஒரு ஆவேகத்தினால மனசானது அப்படியே பூர்த்தி அடையப்பட்ட ஹிருதயத்தை உடையதோ அது என்ன ஆவேகா, அந்த சோகம் நிருத்தோ அபி, தடுக்கப்பட்ட பொழுதிலும். எப்போ அங்க ஏன் தடுக்கப்பட்டார்னு ரீசன் அடுத்த ஸ்லோகத்துல கொடுப்பார் ராமன். ஏன் தடுக்கப்பட்ட பொழுதிலும்னு லக்ஷ்மணனுக்கு தெரியறது, நிருத்தோ அப்பி தடுக்கப்பட்ட பொழுதிலும் ஸ்புரத அதர நாசா புட்டதையா, அது அப்படியே துடிக்கிறது இந்த உதடு மூக்கு கோபம் வரைச்சே அழுக வரைச்சே மூக்கு வந்து அந்த ரெண்டு சைடும் அப்படியே புடைக்கும். மூக்கு உடச்சுண்டு உதடு துடிச்சுண்டு இருக்கிறதுனால மற்றவர்களால ஈஸியா பார்க்க முடியறது. இன்னைக்கு சரி அந்த ஆவேகம் இன்னைக்கு வந்து தாரையா கொட்டுறது, ஆனா அன்னைக்கு விச இது நிருத்தா அப்படி நீ வந்து தடுத்த பொழுதிலும் அன்னைக்கு என்னால மற்றவர்களாலையும் பார்க்க முடிஞ்சது. என்னத்தினாலன்னா உன்னுடைய உதடு துடிச்சுட்டு இருந்தது, உன்னுடைய முகம் இதுவா மூக்கு வந்து அப்படியே புடச்சுட்டு இருந்தது அப்படிங்கிற ஸ்புர தாதர நாசா புட்டதையா, உதடு மற்றும் மூக்கு மூக்கின் துடிப்பினால் பரேஷாம் உன்னேயா பவதி, மற்றவர்களால் அறியப்படுகிறவதாக ஆயிடுது. எது சோகா, ஓகே ஆவேகா. அயம் தே பாஷ்போகஸ் த்ருடித இவ முக்தாமணிசரஹா விசர்ப்பன் தாராபிகி தரணிம் ஜர்ஜரகணஹா லுடதி. அதோட ஒரு சென்டென்ஸ் ஓவர். இப்போ இப்படி இருக்கே, ஏன்னா அன்னைக்கு நீ வந்து அதை கஷ்டப்பட்டு நிறுத்தி மற்றவர்களால வந்து வெறும் உன்னுடைய உதடு துடிப்புனாலையும் மூக்கு உன்னிப்பா கவனிச்சாதான் உன்னேயகாங்கிறார் அந்த இடத்துல. உன்னேயகாங்கிறச்ச இட் குட் பி அண்டர்ஸ்டுட் பை அதர்ஸ் ஓன்லி பை தோஸ் இண்டிகேஷன்ஸ். இப்படி கண்லேருந்து ஜலம் வரலையே அன்னைக்கு அப்படின்னு லக்ஷ்மணன் வந்து சாகூதம் நிர்வர்ணியன் ஒரு இதோட அவன் பாக்குறான், அவளோட பாக்குறான், என்னடா இது அண்ணாக்கு இப்படி இருக்கே அப்படின்னு. அதுக்கு ராமன் எக்ஸ்பிளைன் பண்றார், இல்லப்பா அப்ப என்னால வந்து தடுக்க முடிஞ்சது, ஏன்னா பழி வாங்கணும்னு நான் நினைப்பேன், அவள்கிட்டேந்து பிரிஞ்சிருந்தேன், ராட்சசம் தூக்கின்னு போயிட்டான், எப்படா அந்த குலத்தையே அழிக்கலாம், அவளை திருப்பி கொண்டு வந்துடலாங்கிற ஒரு ஒரு இதுல இருந்தேன். அந்த டைலமா யோசிச்சு பார்க்கணும், தன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை அடக்கிண்டு அவர் பண்ண வேண்டியிருந்தது காரியங்கள் இல்லையா. ஒரு க்ஷணம் இங்கேருந்து தர்பையை போட்டாருன்னா ஆச்சு, அங்க குலமே அழிஞ்சிரும் லங்கையே இல்லையா. அதை அவர் பண்ண வேண்டாம் விரும்பல, அந்த ஈஸ்வரத்துவத்தை அடக்கிண்டு எவ்வாறு அவரால் செயல்படுத்த முடியும், அதுக்காக தானே ஆதித்ய ஹிருதயம்ங்கிறதே அவனுக்கு அங்க வந்தது அந்த டைலமா. ஹி ஃபேஸ்டு த டைலமா.
அந்த மொமெண்ட்ல ராவணன் வந்தா தன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை காமிக்காத நம்மளால எப்படி இவனை அட்டாக் பண்றதுங்கிற டைலமா. குழப்பம் இல்லை, மனசுல ராமனுக்கு என்ன குழப்பமா? குழப்பம் கிடையாது, இதுதான் குழப்பம். டைலமானா இதுதான் டைலமா அவருக்கு. அந்த டைலமாவை தீர்க்கறதுக்காக அகஸ்தியர் வந்து, நீ என்ன இப்படி பேசுற, உன்னால முடியாதது உண்டான்னு சொல்லி அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அது. அப்போ அந்த ஆவேகத்தையும் சோகத்தையும் அடக்கினது பழி வாங்கறதுக்காக. இன்னைக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லை, பார்த்த உடனே தானா கொட்டுறது, அவ்வளவுதான் இல்ல. அது அப்படியே உள்ள வந்து புழுங்கி புழுங்கி அது மருவி இன்னைக்கு வந்து துக்கம் வெள்ள கொட்டுறது அப்படிங்கிற தற்காலம். தற்காலம் பிரயஜன விப்ரயோக ஜன்மா தீவிரோபி பிரதிகிருதி வாஞ்சையா விசோடஹ துக்காக்னிர் மனசி புனர் விபச்சியமானஹ ஹ்ரன் மர்ம மர்ம விரணைவ வேதனாம் கரோதி. மனசுக்குள்ள ஒரு சொல்ல முடியாத ஒரு துக்கம் இருந்து எப்படி நம்மள மனசை வந்து புண்படுத்தின்றே ரணப்படுத்தின்றே இருக்குமோ அது போல இந்த துக்கமானது துக்காக்னிகி மனசி புனர்விபச்சியமான. அந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு வந்து மனசுக்குள்ள திருப்பியும் அது வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சுடுத்து, திருப்பியும் அது வந்து பரிபாக்கம் அடைஞ்சு அது உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிற மருகின் இருக்கக்கூடிய சில பேரெல்லாம் எனக்கோ நடந்த விஷயத்த சொல்லுவோம், அன்னைக்கு பண்ணா பத்தியோல்லியோ இன்னி வரைக்கும் எனக்கு ஆறல அப்படின்னு சொல்லுவோமே, அந்த அதை தான் இங்க சொல்றாரு அவர். ஹிருண்மர்ம விரணைவ, அந்த துக்கத்தை வா உள்ள வச்சுட்டு இருக்காங்கிறதே நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு விதத்துல வெடிக்கும் ஆத்துல. அப்போ வந்து தெரியும், அடாடா அன்னைக்கு சொன்ன வார்த்தையை இப்படி இன்னும் மனசுல வச்சுட்டு இருக்காளா அப்படின்னு தோணும் நமக்கு இல்ல. அது மாதிரி ஹிருண்மர்ம பிரணைவ மனசி விபச்சியமானஹா, மனசுல அது போட்டு அது வந்து குழப்பின்றே இருந்திருக்கு, எங்கேயோ அது புழுங்கின் இருந்திருக்கு, அது இன்னைக்கு வந்து வேதனாம் கரோத்தி நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுப்பா அப்படிங்கிறார். அப்போ இப்போ ஏன் கஷ்டத்தை கொடுக்கறது, அன்னைக்கு எப்படி அடக்க முடிஞ்சது அந்த துக்காக்னி அப்படின்னா, பிரிய ஜன விப்ரயோக ஜன்மா பிரிய பிரியை பிரியஜன தனக்கு பிரியமாகன சீதையினிடமிருந்து விப்ரயோக பிரிவினால் ஏற்பட்ட ஜன்மா தீவிரோபி துக்காக்னிகி. வாஸ்தவம்தான், அந்த மொமெண்ட்லயும் எனக்கு தீவிரமாக தான் இருந்தது அந்த துக்கம்ங்கிற அந்த அக்னி. பிரதிகிருதி வாஞ்சையா பழிவாங்கணுங்கிற ஒரு ஆசையினால தற்காலம் விசோடக, அந்த சமயத்துல நான் வந்து அடக்கின்றேன். என்ன அடக்கினார், ஃபுல்லா பொலந்து பொலந்து தான் பொலந்து இருக்கார் சொல்லிக்கிறா இல்ல. மேபி இன்னும் ஓஹோ இப்படி கண்ணீரை விட்டு அழலியா என்ன எனக்கு தெரியல, கண்ணீர் விட்டு அழாம அழுத மாதிரிதான் இருந்தது. ஏன்னா அங்க வந்து என் கண்ணு மறைக்கிறதுன்னு சொல்லுவார் அவர் ராமன், எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவார். பிரதிகிருதி வாஞ்சையா பழிவாங்கணுங்கிற ஒரு ஆசையினால் தற்காலம் அந்த பொழுதில் அப்பொழுது விசோடகா பொறுத்து கொள்ளப்பட்டது. எது துக்காக்னிகி, அதே அந்த துக்காக்னி இப்போ என்ன ஆயிடுது, புனகா மறுபடியும் அதாவது படத்தை பார்த்ததுனால மனசி மனதிற்குள் விபச்சியமான பக்குவம் அடைந்து அது அப்படியே மருகி மருகி என்னாச்சு, ஹிருன் மர்ம விரணைவ மனதில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய புண்ண போல வேதனாம் கரோதி ஒரு துக்கத்தை பண்றதே. அங்கதான் அந்த எஃபெக்ட் ஆஃப் சம்வன் இன்னொருத்தரோட துக்கத்தை பார்த்து நம்மளும் வந்து ஒரு ஒரு சேர்ந்து துக்கப்படுறோம் பத்தியோ இல்லையோ, அத சொல்றாங்க இங்க அகமபி நானும் அதிபூமி கதேன ரணரணக்கேன ரணரணக்கேன, இவருடைய பேசுறதுனால இந்த புலம்பல்னால அதிபூமி கதேன என்ன அந்த அது வந்து ரொம்ப அதிசயமா ஆயிடுத்து அந்த புலம்பல்லுங்கிறது, அந்த புலம்பலினால் அந்த அழுகையினால் எனக்கு ஆரிய புத்திர சூன்யமிவ ஆத்மானம் பசியாமி, நான் எனக்கு என்னமோ இப்ப வந்து ஒரு ஒரு விரகம் இருக்கிற மாதிரி நான் அனுபவிக்கிறேன். யூ இன்டர்னலைஸ் இட் இல்லையா, யூ பர்சனலைஸ் தட் துக்கம் அப்படி சொல்றா அவர். இவர் புலம்புறத பார்த்த உடனே என்னமோ நானும் இப்ப விரகத்தினால தவிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குங்கிற, அனுபவிக்காத விரகத்தை நம்மளும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வெளியில வரைச்சே நம்ம அதை வந்து ரசிப்போம். அதுதான் வந்து ஆக்டர்ஸோ இல்ல
அந்த அந்த கேரக்டருக்கோ ஒரு சகிருதையன் ஆர் ஆடியன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். கருணங்கிறது அழுகைங்கிறது எப்படி ஒரு ரசமாக ஆக முடியும்? ஏன்னா அந்த மொமெண்ட்ல அந்த கேரக்டர் அழறான், அவனுக்கு துக்கம் இருக்கு. ஓகே, நடிக்கிறவனும் துக்க தனக்கு இருக்கிற துக்கத்தை அவன் நடிச்சு காமிக்கிறான், அவன் அனுபவிக்கல. நடிக்கிற சமயத்துல அவன் துக்கத்தை அனுபவிக்கிறான். ஓகே, வெளியில வந்து நம்ம இங்க ஆடியன்ஸ் பாக்குறோம் பாரு, நம்ம அதை ரசிக்கிறோம், அடாடா எப்படி இருந்தது பாருன்னு சிரிக்கிறோம். நாட் பிகாஸ் வி ஆர் ஹாப்பி அபவுட் அந்த அனுபவம்ங்கிறது, ரசானுபூதிங்கிறது அங்கதான், அப்பதான் அது ரசமா பரிமளிக்கிறது. இவ வந்து இன்னமும் பர்சனலைஸ் பண்ணி தான் வந்து விரகத்துல இருக்கோன்னு நினைக்கிறா. அதனால்தான் ஆத்மானம் தன்னை ஆரியபுத்திர சூன்யம் இவ பஷ்யாமி, ஆரியபுத்திரன் இல்லாத போல நான் பாக்குறேன், ராமன் இல்லாத மாதிரி என்ன நான் பாத்துக்கிறேன். ஐ வியூ மை செல்ஃப் லைக் தட். லக்ஷ்மணா லக்ஷ்மணா ஸ்வகதம் பவது அன்யத க்ஷிபாமி. ஆ சரி, அடுத்து அடுத்த சைடு திருப்போம் பாய் வாழ அப்படின்னு அவனுக்கு வேலையே அதுதான். எதர் தனக்கு வேணுங்கிற மாதிரி இருக்கணும், இல்ல போறோம் இந்த அழுக பாவம் இவாளை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவோம் வேற இதுக்கு. அந்தானே காமிக்கிறான் படத்தை இல்ல. சித்திரம் விலோக்கிய பிரகாசம். சோ ஸ்வகதம்ங்கிறது இது யாருக்கும் தெரியாதது, அஸ்ரவ்யம் ஸ்வகதம், யாருக்குமே கேட்காததுங்கிறது தான் ஸ்வகதம். ஓகே, அஸ்ரவ்யம் சர்வஸ்ராவியம்ங்கிறது பிரகாசம், சித்திரம் விலோக்கிய பிரகாசம், பிரகாசம் கிறிச்சு சர்வஸ்ராவியம், எல்லாரும் கேட்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தான் அந்த சொன்னேன், முத்திரையை வச்சுட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து உனக்கு அது அததுக்கு உண்டான விஷயம். அபவாரியாவுக்கு ஒரு விஷயம் இது உண்டு, முத்திரை உண்டு. ஸ்வகதம்முக்கு வந்து இந்த சின் முத்ரா மாதிரி வச்சுட்டு சொல்றது இந்த மாதிரி. ஜட்டாயுஷா சரித்திர விக்ரம உதாஹரணம், தாத்த ஜட்டாயுஷா இங்கே அத, பிறகு அடுத்தது இங்கே என்ன இருக்கு, ஏதத்து இங்கே இருக்கு. இது வந்து ஜட்டாயுனுடைய சரித்திரம் பாரு, சரித்திர உதாகரணம், அவருடைய சரித்திர விக்ரம உதாகரணம். விக்ரமங்கிறச்சு ராவணனோட சண்டை போடுற அந்த சீன் இருக்கு அங்கே. ஸோ மன்வந்தர புராண கிருத்ரராஜ, ரொம்ப காலங்காலம் மனுனுடைய சாசன காலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இது பறவை. வைனதேயன் வந்து வினதாவனுடைய புள்ள வைனதேயன், கருடன் அண்ட் அருணன். ஓகே, அருணனோட புள்ளதான் ஜட்டாயு. அருணன் வந்து சூரியனோட இது தேரோட்டி, அருணனோட புள்ள வந்து ஜட்டாயு அண்ட் சம்பாதி ரெண்டு பேரும். மன்வந்தர ஆரம்ப காலத்திலேருந்து அவன் ரெண்டு பேரும் இருக்கா, அதனால புராண கிருத்ர ராஜா, பழமையான ஒரு கழுகு, கழுகுகள் பக்ஷிகள் பக்ஷி ராஜா. தத்ர பவதா, ஏன்னா அங்க ஒரு புராண மன்வந்தர ரெண்டுத்தையும் அட்ஜெக்டிவ போட்டு தத்ர பவதான்னு சொல்றது அங்க வந்து ஒரு ரெஸ்பெக்டோட சொல்றாரு. தாத்த ஜட்டாயுஷா, அப்பாவுக்கு சமானம் இல்லையா, தசரதரோட ஒரு சக்கியம் இருக்கோ இல்லையோ ஜட்டாயுக்கு, அந்த சக்கியத்தை தீர்க்கறதுக்காக தான் வந்து அவர் சண்டை போட்டு ஸ்னுஷா தன்னுடைய மாட்டு பொண்ணா நினைச்சு சீதையை காப்பாத்தினார். அவருடைய சரித்திரத்தில் இருக்கக்கூடிய விக்ரம பராக்கிரமத்தினுடைய ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் இது பாரு வரைஞ்சிருக்கு. உனக்கு இருக்கக்கூடிய குழந்தையின் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேகம்ங்கிறது இருக்கே, அது நிர்வியூடகா. நிர்வியூடகானா இப்போ அந்திம காலம் வரையில் இருக்கக்கூடியதாக இருக்கு. தட் இஸ் டில் யுவர் டெத், நீ வந்து உன்னுடைய அபத்திய ஸ்னேகத்தை காமிச்சியோ இல்லையோ அப்படிங்கிற. நிர்வியூடகானா ஒரு விதமான சேஷமும் இல்லாத பூர்ணமா ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ பூர்ணமா நீ வந்து உன்னுடைய அபத்திய ஸ்னேகத்தை காமிச்ச, பிள்ளையின் இடத்துல ஒரு ஸ்னேகத்தை காமிச்சேன்னா இது ஆமிருத்யு, நீ ஸ்னேகத்தை காமிச்ச, யூ ஃபாட் ஃபார் தட். காஷ்யப சகுந்தராஜ குவனுகலு புனஹ வாத்ரிஷஸ்ய மகதஸ் எங்கிருந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட போறது? ஒன்ன போல இருக்கக்கூடிய ஹா தாத்த காஷ்யப, காஷ்யபர்னுடைய வம்சத்துல பிறந்தவர், ஏன்னா காஷ்யபர்னுடைய வைஃப் தான் வினதா, அதனால அந்த வம்சத்துல பிறந்தவர். சோ சகுந்தராஜ பறவைகளுக்கு பக்ஷி ராஜாவானவர்,
क्वनु खलु पुनः त्वादृशस्य महतः साधोः सम्भवः वोन्नपोल त्वादृशस्य महतः பெரிய தீர்த்தस्य புண்ணிய புண்ணிய ஸ்லோகம்னு சொல்றோமே அந்த மாதிரி புண்ணிய புண்ணியம் செஞ்ச ஒருத்தருடைய தீர்த்தம் அதாவது புண்ணிய தீர்த்தத்துல போனா எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் நம்ம அனுபவிப்போமோ அந்த மாதிரி ஒரு ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி புண்ணியமான ஒரு பர்சனாலிட்டி சாது நல்லவர் இப்பேற்பட்ட மனுஷருடைய சம்பவா குவனு கலு எங்கேருந்து இனிமே இந்த மாதிரி ஒரு புருஷனுடைய சம்பவம் ஏற்பட போறது ஜென்மா ஜனஸ்தானஸ்ய ஜனஸ்தான பஷ்டிமத பஷ்டிமதஹ சித்ரகுஞ்சவான் நாம தனுகபந்தாதிஷ்டிதஹ தண்டகாரண்ய பாகஹ ததிதம் ருஷ்யமூக பர்வதே மதங்கஸ்ய ஆசிரமபதம் இயம் ச ஷமணா நாம சித்தா சபரதாபசி ததேத எல்லாத்தையும் ஒரே இதுல அவன் டிஸ்கிரைப் பண்ணிடுறான் இங்க பாரு இங்க வந்து கபந்தன் வந்தது தனுங்கிற பேரை உடைய ஒரு கபந்தன் கபந்தகனா வந்து இது இல்லாத சிரஸ் இல்லாத வெறும் ட்ரங்கோட இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முக்கு கபந்தகான்னு பேரு தனுங்கிறது தான் அவனுடைய பேர் அந்த தனு இருக்கக்கூடிய ஒரு தண்டகாரண்யத்தினுடைய போர்ஷனை பாரு அதே இந்த இடத்துல ரிஷியமுக பர்வதம் இன்னொரு இடத்துல சபர அந்த இவ சபர தாபசி சித்தா ஸ்ரமணா நாம ஆமா சபரின்னு சொல்லுவோம் இல்லையா அவளுக்கு ஸ்ரமணான்னு பேரு சபரி சபராங்கிறது ஒரு வேடுவர் குலம் அந்த குலத்தில் பிறந்தவள்ங்கிறதுனால சபரி சபர தாபசிங்கிறார் இதுல தபஸ்வி அவன் இல்லையா அப்புறம் இங்க பம்பாங்கிற பத்ம சரஸு தாமரை குளம் இங்க இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்றாரு ஸோ அயம் அசௌ ஜனஸ்தானஸ்ய ஜனஸ்தானம்ங்கிற ஜனஸ்தானம்ங்கிற தேசத்தினுடைய ஒரு பஸ்டிமதா இதுல வெஸ்டர்ன் டிரெக்ஷன்ல சித்திரகுஞ்சவான் அப்படிங்கிற பெயரை உடைய ஒரு தண்டகாரண்யத்தினுடைய போர்ஷன் தண்டகாரண்ய பாகா அதுல யாரு வந்து முக்கியமான பர்சன் இருந்தா தனு அப்படிங்கிற பெயரை உடைய கபந்த ஒரு தலையில்லாத ஒரு ட்ரங்க் போர்ஷன் அவனால அதிஷ்டிதா இருக்கப்பட்ட ஒரு இடம் தண்டகாரியத்தினுடைய ஒரு போர்ஷன் அப்புறம் ததிதம் இங்க பார்த்தேன்னா ரிஷிமூக பர்வதே மதங்கசிய ஆசிரம பதம் ரிஷிமூக பர்வதத்தில் மதங்கருங்கிற ஒரு ரிஷியனுடைய ஆசிரம பதம் அதுதானே சுக்ரீவனோட இது இல்லையா இயம் ச ஸ்ரமணா நாம சித்தா சபர தாபசி சபர பெண்மணி ஒருத்தி தபஸ்வி ஒருத்தி ஸ்ரமணாங்கிற பெயரை உடையவள் இந்த இடத்துல பார்த்தேன்னா ததேதத்து பம்பாபிதானம் பம்பாங்கிற பெயரை உடைய பத்மசரசு தாமரைக்குளம் அந்த பம்பாபிதானம் வந்த உடனே ஞாபகம் வந்துருச்சு சீதைக்கு அங்கதானே அவர் வந்து அழுதார் அப்படின்னு அடுத்தது ஆத்திரக்கில அத்த கிள ஆரியபுத்திரேண விச்சின்ன அமர்ஷதீரத்வம் பிரமுக்தகண்டம் ருதிதம் ஆசீத் நான் பிரமுக்தகண்டம் ருதிதம் ஆசீத் அப்படியே தொண்டைய இது பண்ணிண்டு உனக்கு வந்து அழுதாரோ இல்லையோ வாய் திறந்து பிரமுக்தகண்டம் அப்படிங்கறச்சு உள்ளுக்குள்ள அழல ஓன கத்தின் அழுதாரோ இல்லையோ அப்படிங்கிறான் பிரமுக்த கண்டம் அப்படிங்கறச்சு அதுல வந்து அத்திரைவ அத்திர கில இங்கதானே கிளங்கிறச்சு நான் தான் கேள்விப்பட்டேனே அவ இல்லையே அவ அப்போ இல்லைங்கிறதுனால தானே அவர் அழுதார் அத்திர கில நான் கேள்விப்பட்ட ஸ்ருதம் கில அப்படிங்கிறமோ இல்லையோ அந்த மாதிரி ஆரியபுத்திரேன ராமனால் விச்சின்ன அமர்ஷ தீரத்வம் கோபம் தைரியம் இவைகளெல்லாம் விச்சின்னம் அமர்ஷன கோபம் தீரத்துவம் தைரியம் இவைகளெல்லாம் அப்படியே விச்சின்னம் நஷ்டமாயிடுத்து அவருக்கு போக்கடிக்கப்பட்ட துக்கம் சாரி போக்கடிக்கப்பட்ட கோபம் தைரியம் இவைகளுடன் பிரமுக்த கண்டம் தொண்டையை கிழ்ச்சிண்டு ஆர் ஃப்ரீயா விதவுட் எனி இது ரெஸ்ட்ரிக்ஷன் அத்தியுச்சைஹி இத்தியர்த்தா ருதிதமாசீத் நன்னா கத்தின அழுதார் ஒல்லியோ வெரி நார்மல் கான்வர்சேஷன்
எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கறச்சே சில பேருக்கு சிலதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு தோணும், சில பேருக்கு வந்து வேற விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு தோணும். அதை எவ்வளோ அழகாக கொண்டு வர்றாரு பாரு. ஒவ்வொருத்தருனுடைய ஒரு கேரக்டர் இந்த ஒரு கான்வர்சேஷன்லேயே தெரியறது பாரு. லக்ஷ்மணனுடைய கேரக்டர் என்ன, ராமனுடைய கேரக்டர் என்ன, சீதை எவ்வளோ ராமனை அட்மையர் பண்ணுறா, எப்படி அவரை வந்து கன்சோல் பண்ணணும்னு பார்க்குறா இந்த இதனால அப்படிங்கிறது அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு இந்த கான்வர்சேஷன்லேயே உனக்கு இல்லையா. ராமனுடைய மாடஸ்டி தெரியறது இதுல எவ்வளோ. இவர் பரசுராமரை பத்தி உடனே சொல்ல வேண்டாம், தன்னுடைய பராக்கிரமத்தை அங்க மேலோங்கி சொல்லக்கூடாதுன்னு அவருடைய மாடஸ்டி தெரியறது பாரு. அன்னைக்கு வந்து பம்பாசரஸை வந்து அனுபவிக்க முடியல ராமனால, இப்ப வந்து அத இந்த அழக பாரு அப்படின்னு சொல்றாரு அவர் இல்ல. மத கல மல்லிகா க்ஷப பக்ஷ வியாதூத ஸ்புர துருதண்ட புண்டரீகாக பாஷ்பாம்பக பரிபதன உத்கமாந்தராலே சந்திருஷ்டாக குவலயினோ புவோ விபாகாக. புவஹ விபாகாக சந்திருஷ்டாக, மெயின் சென்டென்ஸ் அதான். இந்த பூமியினுடைய ஏதஸ்மின்னு இந்த சரசி, ஏன்னா அதை வந்து முடிச்சார் என்னது ரமணீயம் ஏதத் சரகான்னு முடிச்சார். ஆகையினால ஏதஸ்மின்னு சொல்றச்சே சரசி, இந்த தாமரை குளத்தில் பூமியினுடைய பிரதேசங்கள் புவகா விபாகாக, அங்கே இருக்கக்கூடிய பூமியின் பிரதேசங்கள் எல்லாமே எப்படி இருக்கு, சந்திருஷ்டாக குவலையினகா சந்திருஷ்டாக, குவலைய புஷ்பங்களுடன் கூடினவைகளாக தெரிகின்றன. ரைட். அப்போ வேற என்னெல்லாம் அட்ஜெக்டிவ் அங்க, மத கல மல்லிகாட்ச பக்ஷ வியாதூத ஸ்புர தூரு தண்ட புண்டரீக்காக. இந்த கண்ணீர் கொற்றச்சே தெரியாது அந்த பத்மசரசுனுடைய அழகு. அது கொட்டி அடுத்த செட் ஆஃப் அழுக வர்றதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு கேப் இருக்கும் இல்லையோ, அந்த கேப்பில் நான் அந்த அழுகையை அந்த அழகை பார்த்தேன், அந்த தாமரை குளத்தோட அழகங்கிறார். பாஷ்ப அம்ப பரிபதன உத்கம அந்தராளே, பாஷ்ப அம்பா கண்ணீர்னுடைய ஜலம் இருக்கே அதனுடைய பரிபதனம் விழுதல், அதுக்கப்புறம் உத்கமனம் அடுத்த ரவுண்டு வெளில வரணும், அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கே அந்தராளே, அந்த இடைவெளியில புவகா விபாகாக சந்திருஷ்டாக அந்த பூமி பிரதேசங்கள் என்னால் பார்க்கப்பட்டது. இல்லைன்னா எப்படி பார்க்க முடியும், அந்த பூமி பிரதேசங்கள் எப்படி இருந்தன, குவலையினகா குவலைய புஷ்பங்களோட இருந்தது, கோல புஷ்பத்தோட, மேலும் தாமரைகள் இருந்தது. அந்த தாமரைகள் எப்படி இருந்ததுன்னா, அந்த சுத்தி வர நிறைய அன்னப்பக்ஷிகள், அந்த அன்னப்பக்ஷிகள்லாம் தன்னுடைய ரக்கையை வீசறது, அது வீசறிச்சு அந்த காத்துனால அந்த நாளங்கள்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு, அந்த தீர்க்கமான நாளங்கள் தாமரையினுடைய தண்டு இருக்கே அந்த தண்டு அசையறது, ஆகையினால புண்டரீகமும் அசையறது. அப்படிப்பட்ட அந்த குளத்தினுடைய அழகப்பார் பார்த்தேன் அப்படிங்கிற, இங்க வேணா வரைஞ்சிருக்கும் நீ உன்னால இமேஜின் பண்ண முடியாது, அதனால அது அப்படி எப்படி அசைஞ்சதுங்கிறத டிஸ்கிரைப் பண்றாரு அவர் அன்னைக்கு. அதை நீங்க எப்படி பார்த்தேள் அப்படிங்கிற. சோ முதல்ல சொல்றச்சு ஏதஸ்மின்னு இந்த தாமரை குளத்தில் மத கல, மத சந்தோஷத்தினால் கல அழகாக கூவுகின்ற மல்லிகாட்ச, மல்லிகாவை போல கண்களை உடையது தா அன்னபக்ஷி. ஸோ மல்லிகாட்ச இந்த ஒரு ஸ்லோகம் உண்டு விருத்தரத்னாகரத்தில், மதல்லிகா மச்சர்ச்சிகா பிரகாண்ட முத்தியதாகான்னுட்டு ஒரு ஸ்லோகம் உண்டு உண்டு விருத்தரத்னாகரம் படிச்சிருந்தேன்னா தெரியும். அதில் மல்லிகா மதர்ச்சிகான்னு பலவிதமான அன்னபக்ஷியினுடைய ஒரு இதை சொல்லுவார், வெரைட்டிஸ். அதில் மல்லிகாட்சங்கிறது ஒரு டைப் ஆஃப் இது, ராஜஹம்சாங்கிறது மானசத்தில் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு அன்னபக்ஷி, அது மாதிரி அன்னபக்ஷியினுடைய வெரைட்டி மல்லிகாட்ச அன்னபக்ஷியினுடைய பக்ஷ இறக்கையினால் வியாதூத விசிறப்பட்ட ஸ்புரத்து துடிக்கின்ற ஊரு தண்ட, ஊரு தண்டங்கிறச்சி ஊரு நீண்டமான தண்டம் நாளம் அந்த இது தாமரையினுடைய தண்டு, அந்த தண்டை கொண்ட புண்டரீகாக தாமரை வளரும் பிரதேசங்கள் பூமி பிரதேசங்கள். அந்த அது வந்து வீசுறதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், இங்கேதான் வீசுற மாதிரி காமிக்கலையேங்கிறச்சே உனக்கு டவுட் வந்துடக்கூடாது. ஸோ பாஷ்பாம்ப பரிபதன உத்கமன அந்தராளே மயா சந்திருஷ்டாக அப்படின்னுட்டார் சரியா. ஏதஸ்மின் மதகல மல்லிகாட்ச பக்ஷ வியாதூத ஸ்புர ஊருதண்ட புண்டரீகாக
बाष्पाम्बः परिपतन उद्गम अन्तराळे सन्दृष्टाः कुबलीनः भुवो विभागाः। ஆஞ்சநேயசுவாமி அவருடைய கதை வந்துடும். இப்போ ஏஷா படி சிரநிர்விண்ண ஜீவலோக பிரத்யுத்தரண ரூபகாரி மகானுபாவோ மாருதி. என்ன அப்ஜெக்டிவ் போடுறார் பாரு, சிர நிர்விண்ண ஜீவலோக, ரொம்ப காலம் நிர்விண்ண துக்கமாக இருக்கக்கூடிய ஜீவலோகம், இந்த ஜீவராசிகள் அத்தனை பேருக்குமே பிரத்யுத்தரணம், ராவண வதம் என்கிற ஒரு பிரத்யுத்தரணம், அதற்கு மூல காரணமாக இருந்தவர் குருக உபகாரி, பெரிய உதவி செஞ்சவர் இவர் தான் ஹனுமான். ஆஞ்சநேய சுவாமி வந்து இந்த உலகமே பூமியே கஷ்டப்பட்டு இருக்கிறச்சே, ராமாவதாரம் எடுத்திருந்தாலும் ஒரு ஆஞ்சநேய சுவாமி போய் அங்க தூது போகலைன்னா, அங்க போய் சீத்தையை கண்டுபிடிக்கலைன்னா இங்க ராவண வதம்ங்கிறது ஏற்பட்டிருக்காது. ஆகையினால சிர நிர்விண்ண ஜீவலோகம், வெகு காலம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜீவராசிகள் அவைகளை பிரத்யுத்தரணம் அப்படின்னு ராவண வதம் என்கிற ஒரு உத்தாரணம், அதற்கு குரு உபகாரி மிகவும் உபகாரம் செய்த மகானுபாவா மாருதி. எவ்வளவு ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் அவர் கொடுக்கிறார் பாரு பாகவதிக்கு, சாதாரணமான ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல. ராமஹா திஷ்ட்யா சோயம் மகாபாகு ரஞ்சனானந்த வர்தனஹா யஸ்ய வீர்யேண கிருதினோ வயம் ச புவனானி ச. சிம்பிள் ஸ்லோகம், ஆனா ஒரு பெரிய ஒரு அர்த்தம் அதுல. திஷ்ட்யா சோயம் மகாபாகு அஞ்சனா நந்த வர்தனா, அஞ்சனா ஆனந்த வர்தனா, அஞ்சனாக்கு வந்து ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் மகாபாகு சஹா அயம். தோ இந்த சித்திர திருஷ்டா ஹனுமான், இங்கே பார்க்கக்கூடிய இந்த ஆஞ்சநேய சுவாமி பெரிய ஒரு சக்தியை உடையவர், மகாபாகு சக்தியை உடையவர். எஸ்ய வீரியேன, யாருடைய வீரியத்தினால், அவருடைய ஒரு பராக்கிரமத்தினால, வயம் கிருத்தினா நாங்கள் செய்நன்றி கொண்டவர்களாக இருக்கோம், மேலும் புவனானிச்ச கிருத்தினி, புவனங்களும் வந்து ஒரு நன்றியோட இருக்க கடமைப்பட்டிருக்கு அவருக்கு. ஏகைகஸ்யாபி உபகாரஸ்ய பவாம ரிணினோ வயம் கபே, ஏகைகஸ்யாபி உபகாரஸ்ய பிராணான் தாஸ்யாமி தே கபே, ஒரு உபகாரத்துக்கு நான் வந்து என் பிராணனை கொடுத்தாகணும், மத்த அத்தனை உபகாரங்களுக்கும் நான் உனக்கு ஐ எம் இன்டெட்டட் ஃபார் லைஃப். எஸ்ய வீரியேன கிருத்தினோ வயம் ச புவனானி ச.